மதுரை அருகே இரண்டு குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருப்பரங்குன்றம் அருகே உள்ள வில்லாபுரத்தை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். இவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் தன் தாயாருடன் வசித்து வருகிறார். தேநீர் தயார் செய்து விற்பனை செய்து வந்த பாலசுப்பிரமணியனுக்கு உதவிக்காக பக்கத்து வீட்டு குழந்தைகள் வந்து சென்றுள்ளனர். இந்நிலையில் தமது 6 வயது மகளை அழைப்பதற்காக வந்த தாய் அதிர்ச்சி அடைந்தார். இரண்டு குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருப்பதை கண்ட அவர் திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணியத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர்.